அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் கிரிஜா பாண்டே, சென்னை கோட்டை இரண்டினுடைய பொதுச் செயலாளர் தரசெல்வம் அவர்களே, இந்த மாநாட்டிலே அறிக்கையை சமர்ப்பித்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களது அமைப்பாளர் துளசி அவர்களே மற்றும் அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, சென்னை கோட்டம் இரண்டினுடைய மாநாடு, சென்னை கோட்டம் இரண்டு என்பது தென்மண்டலத்திலே அதற்கு தனித்துவமான இடம் உண்டு. பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றதுதான் சென்னை கோட்டம் இரண்டினுடைய மகளிர் திணைக்குழு. இன்றைய
சமீபத்துல உலக பொருளாதார அமைப்பு சொல்லியிருக்கு, பாலின இடைவெளியை சரி செய்ய இன்னும் நூற்றாண்டுகளுக்கு மேல ஆகும் அப்படின்னு. இன்றைக்கு உலகத்திலோ அதாவது மிகப்பெரிய அளவுல பாலின சமத்துவத்தை பற்றின பேச்சுக்களும் கருத்துக்களும் இருந்தா கூட இன்று வரை சமீபத்தில் ஒரு அறிக்கை குறிப்பிடுகிறது, 6 நாடுகள் மட்டும்தான் பெண்களுக்கு பணியிடத்துல இருக்கக்கூடிய உரிமைகள்ல லீகல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் இருக்கு என்றால் பாலின சமத்துவம் நோக்கிய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டிய தூரம் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாம் பல படிகளை காலத்தில் இனிவரும் காலங்களில் இன்னும் துடிப்போடு பல்வேறு ஜனநாயக முன்போக்கு அமைப்புகளோடு சேர்ந்து இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமே இருக்கு. அதுல கண்டிப்பாக சென்னை கூட்டம் 2 மகளிர் துணைக்குழு வீரநடை போடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. தொழிலே அடுத்தபடியாக தென்மண்டலத்தில் இருந்து உதயம் என்கிற காலாண்டுகள் வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அந்த உதயம் இதழினுடைய வெளியீட்டு குழு என்பது சென்னை கோட்டம் 2 தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உதயம் இதழுக்கான ஒரு ஃபேஸ்லிப்ட் கொடுத்ததே சென்னை கோட்டம் 2 வந்த பிறகுதான். இங்கு இருக்கக்கூடிய வெளியீட்டு குழு தோழர்கள் இன்னும் அதை பல்மடங்கு சிறப்பதற்கான ஒரு பணியையும் இந்த காலகட்டத்திலே முன்னெடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களிலே உங்களது செயல்பாடுகள் இன்னும் இதுவரை இருந்ததோட 25 இருந்ததை விட முழு வீச்சோடு இருக்கும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டு